தொடர்ந்து நாம் தியானிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போறோம். ஆல்மோஸ்ட் த 50% 22 அதிகாரங்கள் 11 அதிகாரத்தை இன்றைக்கு முடிக்க செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் இதில் வாசிக்கிற காரியங்கள், ஆனால் தொடர்ந்து இந்த வாரமும் இதில் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் தியானித்து அடுத்த வாரத்தில் அது பெண்டெகோஸ்டல் சண்டே எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், அதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாகும். இந்த நாளில் பரலோகத்திலிருந்து ஒரு நிமிஷம் கவனிங்க பார்க்கலாம். ஒரு சத்தம் உண்டாகிறது, அதாவது 7 முத்திரையை ஓபன் பண்ணியாச்சு. 7 எக்காலங்கள் ஊதப்படுகிற காரியங்கள்லாம் 6 எக்காலம் ஊதி முடிஞ்சாச்சு. 7வது எக்காலத்தை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். The seventh trumpet will blow. அது ஊதப்படுகிறது. அந்த சூழ்நிலைகள் நடக்கிற காரியங்கள் என்ன, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த பகுதி 4 வசனத்துல முடிகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய சில சாராம்சங்களை இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டருடைய நாம மகிமைப்படுத்தாக. அதற்கு பிறகு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை நம்ம தியானிக்கும் போது, கோபாக்கினை கலசங்கள், அப்போ அது குறித்து வருகிற நாட்கள்ல நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவா. 1000 வருஷ அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இதெல்லாம் வருகிற 12வது அதிகாரத்திலிருந்து இன்னும் அதாவது மறைந்து கிடக்கிற புதைப்பொருள்கள் சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஆண்டவர் நல்லவர். இதுல 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் லாஸ்ட் பார்ட் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. அதுல 15வது வசனத்தை நாம் இப்பொழுதும் வாசிக்க கேட்கலாம். The 15th verse, 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அது அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களும் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார், என்னும் கம்பீர சத்தங்கள், வானத்தில் உண்டாயின. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே எங்க என்ன உண்டாகுது, இப்போ தேவனுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின என்று சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த ராஜ்யத்துக்குள்ள, அதாவது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களும் ஆயின. அந்த ராஜ்யத்துல இருக்கணும்னு வாஞ்சிக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் நம்மளுடைய காரியம், நம்ம ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். வேதாகமத்துல அதிகமான நிருபங்களை எழுதிய பவுல் கூட அதிகமான நிருபங்களை எழுதியவர். அதாவது 3 மிஷினரி பயணங்கள், அதாவது அவருடைய ஊழியங்கள், அதாவது வேத வல்லுநர்கள் சொல்லும்போது இப்படி ஒரு கேரக்டர். ஆண்டவருடைய நாமத்துக்காக அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்ட நஷ்டங்கள், அவ்வளவு பாதைகள், இதெல்லாம் பட்டா கூட எல்லாம் என் காரியம் கொண்டு வந்துரும்னு அவர் நினைக்கல. ஒன்று அவர் சொல்றத வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் உயிரோடு எழுந்திருப்பது, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுலுடைய லட்சியம் சொல்றார், எனக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு கோல், என்னுடைய லட்சியம் இதுதான்ப்பா அப்படின்னு அவர் சொல்றார். இன்னும் 4 மிஷினரி பயணம் சொல்ல, இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படியாயினும், சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுவோம், சொல்லுங்க எப்படியாயினும்,
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும் படிக்கும். அல்லேலூயா. நான் எப்படியாவது ஆண்டவரேன், முடிய முகத்தை பார்த்துருன்னு ஆண்டவரேன், எனக்கு தகுதி வேணும் ஆண்டவரேன். அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறேன், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும் படிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இன்னைக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு செஞ்சம், இவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக அவ்வளவு தியாகம் பண்ண, இத்தனை நிருபங்களை எழுதிய அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இந்த இடத்துல எழுதும் போது எழுதுறார், எப்படியாயினும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ராஜ்யம் நான் அவர் சொல்லும்போது சொல்கிறேன், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும் படிக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு தகுதி வேணும். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இதுதான் இங்கே வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. தகுதி இருந்தாதான் அங்கே போய் நிற்க முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் ஞானியை கேட்டால் இப்படி சொல்கிறான், தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் நீ நீசருக்கு முன்பாக நில்லாமல் எங்கே நிற்ப, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பா என்று நீதிமொழிகள் 22:29 அவர் சொல்லும்போது சொல்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா நிலைகளில் அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்கணும் அல்லேலூயா நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க, அல்லேலூயா ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க எனக்கு கர்த்தர் கிருபையை அருள்வார் என்று விசுவாசித்து கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஒரு இன்டர்வியூ போயிருது. நிறைய பேர் அமைச்சருடைய சிபாரிசு கடிதத்தோடு வருகிறாங்க. சிலர் அமைச்சருடைய சிபாரிசு கடிதம், சிலர் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான நபர்களுடைய சிபாரிசு கடிதம். எனக்கு தெரிஞ்ச தம்பி தான்ப்பா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுப்பான்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்டர்வியூ நடக்குது. நான் இந்த மாதிரி சிபாரிசு கடிதம்லாம் இல்லாமல் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு தான் என்ன கிடச்சி அந்த அந்த இன்டர்வியூவில் வேலை கிடச்சிது. அப்போது ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாங்க, ஹவ் லெட்டர் இல்லைன்னொன்னே அவருக்கு கொடுத்துட்டிங்களா அப்படின்னோடனே, அப்போது தான் அந்த இன்டர்வியூ பண்ண நபர் சொன்னார், டக்குன்னு அந்த சிசிடிவி கேமராவில் அவர் காண்பிக்கும் போது காமிச்சார், உள்ளே வந்த உடனே ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு புஸ்தகம் கிடக்குது. அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்க, எடுத்து அந்த பையன் எத்தனையோ பேர் அதை தாண்டி போகிறாங்க, ஆனால் அவன் மாத்திரம்தான் குனிஞ்சு அங்கே வச்சுட்டு போகிறத பார்க்குறார். தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த இடத்துல ஒரு ஹேண்டிகேப்ட் ஒரு பையன் அந்த இடத்துல வரும்பொழுது எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து அந்த இடத்துல இடம் கொடுக்குறார். தட்ஸ் நம்பர் டூ. இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்லப்படும் போது சொல்லப்படுகிற காரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரமான இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஒரு தகுதியுள்ள பாத்திரமா நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை தரணும்னு சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஒரே ஒரு விச கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். அல்லேலூயா. உங்க வலது கையை நல்லா உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனு. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, வெளியில என்ன காரியங்களை வேணாலும் காமிச்சிட்டு போயிடலாம். அதாவது கட்டிடங்கள் கட்டுகிற பெரிய ப்ராஜெக்ட செய்யற ஒரு பெரிய முதலாளி, எத்தனையோ கட்டிடங்கள் இந்தியாவில் சொல்லப்படுற விதத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்கிற ஒரு நபர், அவர் வெளிநாடு போறாரு, 1.5 மாசம் ஆகும்ப்பா நான் திரும்பி வருவதற்கு. ஆனால் இந்த ஒரு தன்னோட தன்கிட்ட வேலை செய்த 30 ஆண்டுகளாக வேலை செய்த ஒரு நபர், அவர் அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொன்னார், தம்பி இந்த இடத்துல இப்படி ஒரு வீடு கட்டுங்க, எவ்வளவு பெஸ்ட்டாக நீ செய்ய முடியுமோ அழகாக என்ன பண்ணு அதை நீ செய் அப்படின்னு, நான் திரும்பி வந்து அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் போயாச்சு. நாம் இருக்கும்போது இருக்கிறத அவர் நல்ல பேர், எத்தனையோ காரியங்களில் வாங்கினவர். ஆனால் இப்போ யோசிக்கிறார், நான் முதலாளியும் ஊரில் இல்லை, என்ன பண்ணலாம், நம்ம சில
மலிவு குறைந்த என்ன பண்ணலாம், சில பொருட்கள்லாம் வாங்கி என்ன பண்ணிடலாம், செஞ்சு எல்லாம் பிளாஸ்டரிங்கும் பண்ணி பெயிண்டிங்லாம் அடிச்சாச்சு. 1.5 மாசம் கழிச்சு முதலாளி வராரு. வந்த உடனே அவர் பார்க்குறாரு. முதலாளி பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, சோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு, அழகா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தம்பி. இதை யாருக்கு தெரியுமா செய்ய சொன்னேன், இனிமே இந்த ப்ராஜெக்ட் இனிமே நான் செய்ய போறது இல்லை, எக்ஸாம் இனிமே நான் ஓய்வு எடுக்க போறேன். நான் கடைசியா ஒரு காரியத்தை செஞ்சு பெஸ்டா அதை உன் கையில தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், உனக்காகத்தான் இந்த பில்டிங்க செய்ய சொன்னேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லும் போது சொன்னார், இது உனக்காக தான். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட வரும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. என்ன அதாவது எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்போம். ஆண்டவருடைய நாம மகிமை இன்னைக்கு எல்லா விதத்திலும் என்னுடைய வெளி வேஷங்கள் அல்ல, இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம், 20:6 வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அவரோடு கூட எத்தனை வருஷம் அரசாளுவாங்க, 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும், பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். எனக்கு தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, பாக்கியவானும் எப்படி இருக்கணும், பரிசுத்தவானுமா இருப்பது என்னுடைய தகுதி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. வெளியில இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க, இயேசு நான் ரொம்ப நேசிப்பேங்க, இருந்துட்டு போட்டோம். 10:11 மனம் திரும்புதல் இல்லாம, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா நிலைமை முதல் தகுதி அதுதான், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை எல்லா விதத்துல ஸ்தோத்திரிக்கிறோம், இன்னைக்கு அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதல் ஹல்லேலூயா நான் காணப்படணும். இரண்டாம் உயிர்த்தெழுதல் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மறித்தவங்க எல்லாம் உயிரோடு எழுந்து நிற்பாங்க. எதுக்கு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, இட்ஸ் எவ்ரி திங், ஆண்டவரே இன்னைக்கு கிருபையா இந்த நாளை கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த எத்தனையோ தடவை எனக்கு சொல்லப்படும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், பார்வோனை போல என் இருதயத்தை நான் கடினப்படுத்திருப்பேன்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரே ஒரு விஷம் கைகளை உயர்த்தி ஹல்ல உட்கார்ந்த நிலைமையில நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில், ஹல்லேலூயா என்ன படைக்கிறேன், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். குயவனுடைய கைகள்ல களிமண் நான், ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை உடைத்து உருவாக்குங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை நன்கு உயர்த்த முடிந்தவர்கள் ஹல்லேலூயா நல்லா உயர்த்தலாமா அவங்க கரங்களை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் சொல்லுவோம், என்னை இன்னும் சத்தமா தருகிறேன் உருவாக்குமே, குயவனின் கைகளில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே, குயவனின் கைகளில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. சித்தமல்ல உம் சித்தம் நாடா தருகிறே உம் கரத்தில் சொல்வோம், என் சித்தமல்ல உம் சித்தம் நாடா தருகிறே உம் கரத்தில், என்னை தருகிறே தருகிறே கரத்தில், என்னை
படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் இரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிசாசு கூட இயேசுவை விசுவாசிக்குது, விசுவாசித்து நடுங்குகிறதுன்னு வாயத்தில் வாசிக்கிறது. அதுக்கு கூட இயேசுவை பத்தி எல்லாத்த விட யாருக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு சூப்பரா தெரியும். பைபிள் அப்படி வசனம் இருக்குதா, வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2:19-20 வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். ஐயா, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் என்ன பண்ணுதான், விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லி அந்த பகுதிகளில் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பிசாசுகளும் என்ன பண்ணுதான், பயந்து நடுங்குகிறது. அவன் சாத்தானுக்கு என்ன பண்ணுவோம், ஆண்டவரை குறித்து நல்லா தெரியும் ஆண்டு. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற காரணம், ஐயோ நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆனால் சும்மா விசுவாசிக்கிறது இல்லை, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி இயேசுவை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னா, மார்க் 1:15 வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க் 1:15 நமக்கு என்ன சொல்கிறது? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். முதல் காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கன்னா விசுவாசியுங்கள். காலம் நிறைவேற்றிட்டு தேவ ராஜ்யம் எப்படி இருக்குது, சமீபமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மனம் திரும்புங்கள் எந்த காரியத்துல. நான் தான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசுறேன். இன்னும் ஹாலலூயா, இன்னும் ஏதோ ஒரு காரியம் ஹாலலூயா ஸ்தோத்திரம், உண்மையான ஒரு மனம் திரும்புதல கத்தர் உங்ககிட்ட என்கிட்ட இல்லைன்னா அது துதிச்சாலும் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியமா தான். தொழுகையில ஃபர்ஸ்ட் திங் என்ன, ரிப்பென்டன்ஸ் இல்லாம ஆராதிச்சா அதுல ஒரு காரியமும் நடைபெறப்போவதல்ல. அங்க வார்த்தை சங்கீதக்காரர் சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறான், கர்த்தர் செய்த சகல உபகாரத்துக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன், தொழுது கொள்வேன். 116:12-13 வசனங்கள்ல நாம் அதை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். முதல் காரியம் கையில எதை எடுக்கிறாரு, ரட்சிப்பு. அந்த முழுமையா அந்த ரட்சிப்பு இல்லாம அதுதான் அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமா தான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எனக்கு தகுதி அது வேணுங்க, தகுதி வேணும். நீங்க ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வாசித்தீங்களான்னு தெரியாது, ஒரு காரியம் சொல்லப்படுது. இங்க ரியல் எஸ்டேட்ல வைக்கிறது போய் அமெரிக்கால ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு போர்டு, நிறைய பேர் அதுக்கு கியூல நின்னாங்க. 3 ரியல் எஸ்டேட், 3 உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அங்க பிளாட் போட்டு கொடுக்குறோம், 3 உங்களுக்கு அதை வாங்கறதுக்கு கியூல நின்னாங்க. ஆனா எல்லா காரியங்கள்ல இப்படி நம்மளை ஏமாத்துறதுக்கு சிலர் இருந்தா, ஆனா ஏமாறுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நிலைகள்ல, ஆனா நீங்க எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல, இந்த அதாவது 100 செய்திகள்னு வரும், 1 மினிட் செய்திகள், அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கொடுமை எல்லா காரியங்களில், அதான் எல்லா உலகம் எப்படி போயிட்டு, ஐயோ 3 பிளாட்டு போடும், ஒரு நாள் என்னவாகும், கம்ப்ளீட்டாக யாருடைய ராஜ்யமாக மாறப்போகுது, கர்த்தருடைய ராஜ்யமாக மாறப்போகுது. எல்லா பேரும் நிறைய சொத்து, இத்தனை $1 பில்லியன் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இங்க போனா கூட என்ன பண்ணலாம், நான் எங்க போயிடும், 3 குடியிருக்க போவோம். வானமும் பூமியும் யாருடையது, அது கர்த்தருடையது. ஆண்டவருடைய நாம மயமேப்படுதாக. ரட்சிப்பு இல்லாம எனக்கு தகுதி வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு 1000 காரியம் செஞ்சிருந்தாலும் அது இல்லை. ஆனா முதலாவது காரியம், நான்
அதாவது நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆண்டு அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், எல்லாமே அவருடைய ராஜ்யமாகும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக, பல உலகத்தின் பல ராஜ்யங்கள் காணப்படும். அதை தான் அங்க ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வந்து அதை பார்க்கிறார். எங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் 2:44 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக அங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன, தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவார், அவர் எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. நல்லா கவனிங்க, அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்பட்ட ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து, மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து, அது உருண்டு வந்து இரும்பையும் இரும்பையும் வெண்கலத்தையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் களிமண்ணையும் வெள்ளையையும் வெள்ளியையும் வெள்ளியையும் பொன்னையும் பொன்னையும் நொறுக்கினதை நொறுக்கினதை நீர் கண்டீர். அப்படியே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி, அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி, நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும், தானோ என்றென்றைக்கும் நிற்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வல்லரசுகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஒரு கல் உருண்டு வந்து எல்லாமே அழிய போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க பார்க்கும்போது பார்த்துருக்கலாம், தலை எப்படி இருக்குது, தங்கமயமா இருக்குது, மார்பு பகுதி எப்படி இருக்குது, வெள்ளியா இருக்குது, அப்புறம் வெண்கலம் இருக்குது, அப்புறம் இரும்பு இருக்குது, பாதம் எப்படி இருக்குது, களிமண்ணு இரும்புமா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பல தடவை சொல்லப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், தங்கம் என்பது அது பாபிலோனிய ராஜ்யம், வெள்ளி என்பது மேதிய பெர்ஷிய ராஜ்யங்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வெண்கலம், அது கிரேக்க சாம்ராஜ்யம், இரும்பு அது ரோம சாம்ராஜ்யம், களிமண்ணும் இரும்பும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், இன்றைக்கு சில முகமதிய நாடுகள்ல இன்னைக்கும் யார் தான் ஆட்சி செய்யறா, கிங்ஸ், ராஜாக்கள் ஆட்சி செய்யறாங்க. இன்னும் சில இடங்கள் எப்படி இருக்குது, ஜனநாயக முறை சர்வாதிகாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா என்ன நடக்குமா, யாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து அப்படி உருண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, அத்தனையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அந்த கல் என்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்ய பாரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா! அந்த ராஜ்யத்தை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா நிலைகள்ல வேதவசனம் தான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அது. எல்லாம் நவுது அது கிறிஸ்துவனுடைய ராஜ்ய பாரம். அந்த ராஜ்ய பாரத்துக்குள்ள நீங்களும் நான் என்ன பண்ணணும், காணப்படணும். தானியேல் 4:3 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். அது நித்திய ராஜ்யம். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் என்ன ராஜ்யம், இது இதெல்லாம் டெம்பரரி. இதை தான் இந்த 11 7 தூதன் வரும்போது என்ன நடக்குது, எல்லாமே என்ன ராஜ்யமா மாறுதான், கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா மாறுகிறத அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தானியேல் 6:26 வாசிக்கிறோம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் அதாவது முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எல்லாமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா சொல்லப்பட்டிருக்கிறத வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. தானியேல் 7:14 நமக்கு என்ன சொல்கிறது, எல்லா சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்படுது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா, அழியாததுமா இருக்கும். கைகளை உயர்த்தி மறுபடியும் அவர் அல்லேலூயா சொல்லுமா? எல்லாமே அவருடைய ராஜ்யமா இருக்கும். இப்ப என்னங்க ராஜ்யம் இருக்குது, இப்ப யார் ராஜ்யம் இருக்குது, இப்போ ராஜ்யம் யார் கையில் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் இது உலகத்தின் அதிபதி கையில் இருக்குது. எல்லாம் இனிமே வரக்கூடிய ஒரு ராஜ்யம் அது, கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வாழ்ற 70 80 100 120 150 கின்னஸ் ரெக்கார்டு பெற்றவங்க போன வாரம் செத்து போனாங்கன்னு போட்டிருந்தாங்க. 141 ஒரு பாட்டிமா செத்து போனாங்க, ஒரு கின்னஸ் இப்போ உள்ள கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர், இருந்துட்டு போட்டோம் சந்தோஷம்.
வடவர் ஆனா ரெண்டு பண்ணும். ஆனா நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற ராஜ்யத்துல 1000 வருஷம் அவரோடு கூட ஆட்சி செய்ய போறோம். ஆண்டவருடைய நாம மயமேப்படுதாக. மகிமையான ராஜ்யம், அழியாத ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். இது இப்ப எங்க இருக்கு இந்த ராஜ்யம் இப்போ? ஏன்னா ஆண்டவருடைய நாம மயமேப்படுதாக. அன்னைக்குதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சகரியா 14:9 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நாம மயமேப்படுதாக. அப்பொழுது கர்த்தர் வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அப்போது யார் ராஜாவா இருப்பார்? கர்த்தர் எங்க ராஜாவா இருப்பார்? பூமியின் மீதெங்கும் அவர் ராஜாவா இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆளுகையில நானும் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க கர்த்தர் கிருபை தருவா. அதுக்குதான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வாஞ்ச, இவ்வளவு காரியத்தை சகிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற காரியம் என்ன? அதுதான் அவர். வாசிங்க, அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் எப்படி இருக்குமா? ஒன்றாயிருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நிலைகள்ல ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா காரியங்கள்ல வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். கர்த்தர் பூமியின் மீது எங்கும் அவர் என்னவா இருப்பார்னா, ராஜாவாக வந்து அமர்ந்திருப்பார் என்பதை நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, யோவான் 12:31 நமக்கு என்ன சொல்லுகிறது? யோவான் 12:31 அவன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டான்னா, கொண்டு போய் மலை மேல நிறுத்திட்டான். கொண்டு போய் அவருடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தபோது, மத்தேயு 4:8 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, அவன் என்ன பண்ணுகிறான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் என்ன பண்ணுவேன், தருவேன் என்று சொன்னான். பிசினஸ் பேசுறான் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்றான்? பிசினஸ் பேசுறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லுகிறான். பிசாசு யார உள்ள? இயேசுவே உள்ள. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். பக்கத்துல சொல்லுங்க, பிசாசு இயேசுவே உள்ள, நீங்க ஏமாத்துறோம். அதனால ஆனா ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் அவன் ட்ரிகர் பண்ணுவான், எல்லாத்தையும் காம்பான், அவ்வளவுத்தையும் காம்பான், எல்லாமே அப்படி காம்பான். ஒரு நிமிஷத்துல ஆண்டவர், நீ என்னை சாஸ்தாங்கமா விழுந்து பணிந்து கொண்டா அவ்வளவுத்தையும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இது நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போவோம்னு சொன்னா, இன்னைக்கு முதல் அடி ஆண்டவர், என்னை ஆண்டவர் தயவாய் மன்னிங்கப்பான்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதி சாத்தான். அதாவது இயேசுவே சொல்கிறார், இப்போ இருக்கிற ராஜ்யம் என்ன ராஜ்யம் அப்படின்னு, சாத்தானுடைய ராஜ்யம். வாசித்து பாருங்க, மத்தேயு 12:26 நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு 12:26 நமக்கு என்ன சொல்கிறது? சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற, சாத்தானே துரத்தினா அது தனக்கு விரோதமா பிரிவினை செய்கிறது, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அந்த ராஜ்யத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா, தன்னுடைய ராஜ்யமாக மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இதை தான் 11:15 வாசிக்கிறீங்க. மறுபடியும் இப்ப வாசிங்க, 11:15 வாசிங்க. ஏழாம் தூதன் இக்காலம் கூறினான், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும்
அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அது வாசித்து பாருங்க, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் என்னவாகுதான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் வானத்தில் உண்டாயின. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இங்க வார்த்தை நமக்கு சொல்லி சுட்டி காட்டுகிற காரியம் எல்லாம் அது கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களும் ஆயின என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யங்கள்லாம் மாறி அது என்னவாகும்னா கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யமா மாறும். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களும் நானும் பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 12:32 சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும், லூக்கா 12:32. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஒருத்தர் கைப்பிடிச்சு சொல்றீங்களா, ஹல்லேலூயா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற பிதா பிரியமாக இருக்கிறார். Hallelujah, thank you Lord. Ekkaala satham vaanil thoni theedave enne sumara jane vandiduva. Ekkaala satham vaanil thoni theedave enne sumara jane vandiduva. Solo andanal miga samibave sudhangal yavaru seithu. Oh andanal miga samibave sudhangal யாவரும் சேர்ந்திடவே. தேவையில் காலம் வானில் முழங்க தேவாதிதேவனை சந்திப்போமே. தேவையில் காலம் வானில் முழங்க தேவாதிதேவனை சந்திப்போமே. இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னை சுமரா ஜனவன் சொல்லோ. வருகிறோம். நல்ல தட்டுற தட்டுல இருக்கிற வியாதி எல்லா எல்லா பிரச்சனை உங்க அதாவது சிந்தைய ஆக்கிரமிக்கிற எல்லா காரியத்திலும் கத்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கத்த தருவான். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதம். ஓ வானமும் பூமியும் மாறிடுயா வாக்குதம் மாறிடாதே. தேவ தூதன் கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்து சொல்லுங்க. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னி கவலை அங்கே இல்லை கத்ததாமே வெளிச்சமாவா. கன்னி கவலை அங்கே இல்லை கத்ததாமே கவியர் தொடர்ந்து பாடுறதுக்கு முன்பாக. ஆனா இந்த தடவை விவிஎஸ்ல தலைப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு, லெட்ஸ் வாக் வித் ஜீசஸ். இயேசுவோடு என்ன பண்ணுவோம், நடப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அதான் எவ்வளவு பெரிய ஜாய். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆக்ஷன் பண்ணாங்க, செமையா இருந்துச்சு. ஆனா அது நிறைய காட்டுல அவங்க ஓடினாங்க அந்த அந்த இதுல. அதாவது லெட்ஸ் வாக் வித்ல நான்
இயேசு வரும்போது ஹல்லேலூயா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பேரானந்தம் அந்த அர்ப்பணிப்பு. கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். சொல்லுங்க, பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோ என்று வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோறித்திடவே என்னை சுமாரா வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோறித்திடவே என்னை சுமாரா சென்னை வந்திடுவார். நிறைய பேருக்கு அமெரிக்கன் இமிகிரேஷன்ல போகும்போது ரிஜெக்ட் ஆகி போன கேஸ்ல பலருடைய காரியம் கேட்டிருக்கிறேன். சில இடத்துல ஊழியக்காரர்கள், சில இடத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள். The Lord's Prayer சொல்லுங்க அப்படின்னா அதை என்ன பண்ண சொல்ல சொல்ல தெரியல. ஆண்டவருடைய ஜபத்தை என்ன பண்ண சொல்லுவாங்க சொல்ல சொல்றோம். அங்க இமிகிரேஷன்ல கேட்கும்போது நம்ம போன கதை வேற மாதிரி ஆச்சு. நான் போனப்போ 2009 ஆம் ஆண்டு இமிகிரேஷன்ல போய் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி வந்த ரெண்டு பேருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே கான்ஃபரன்ஸ் போறவங்க அவங்களுக்கு நான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்க அதே கான்ஃபரன்ஸ் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஐ எம் அ பாஸ்டர், சர்ச் பாஸ்டர். நீங்க அப்போ அதெல்லாம் சொல்லும்போது பேசிக்கலி நீ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே அப்படின்னு கேட்டான். ஆமாம் சார் அப்படின்னா. எப்படி, எந்த யூனிவர்சிட்டியில் படித்த, எந்த பைபிள் காலேஜில் படித்த, அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ நீ ஆர்ய வர்ஷிப் லீடர், ஆர்ய ப்ரீச்சர், இல்லை ரெண்டும் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். ப்ரீச்சும் பண்ணுவேன், பாடல்களும் பாடுவேன் எல்லாம் சொன்னேன். கமான், வாட் யூ ஸ்பீக் இன் த லாஸ்ட் சண்டே அப்படின்னாங்க. கடந்த வாரத்தில் நீ பேசின செய்தியை சொல்லுனாங்க நமக்கு. இதுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைவே இருக்காது. அதனால் நான் பேச ஆரம்பித்தேன். மூணு பேரும் முட்டி போட்டு முட்டி போட்டாங்க. அந்த அமெரிக்கன் மேல கை வச்சு ஜோமெண்ட் வந்து 10 வருஷத்தை போட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தா ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுதாக. தட்ஸ் டிஃபரன்ட் ஸ்டோரி. ஏன்னா நிறைய இடங்கள்ல உள்ள போகும்போது நம்முடைய ஜப வேலைகள்ல ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும். ஆண்டருடைய ஜபத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செயல்படுது போல. அதுதான் இது எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறணும். உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செயல்படுது போல பூமியில செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதை தான் நம்ம இந்த உங்க பிள்ளைகளுக்கு இந்த லீவ் டேஸ்ல சொல்ல வைங்க, பிராக்டிஸ் சொல்ல வைங்க. ஏன் பைபிள் குவெஸ் எல்லாம் நடத்துறோம், ஏன் பைபிள் வாங்கி எழுதுங்கன்னு சொல்றோம். நிறைய டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரு மணி நேரம் உட்காந்தாங்கன்னா 2 ஷீட் எழுதலாம். 10 ஷீட் வாங்கிட்டு போங்க, வந்து காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு பேப்பர் எழுத வைங்க. எவ்வளவு நேரம் பல விதங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க உங்க பிள்ளைங்க. ஆனா அதாவது பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்த அவன் முதிர் வயதில் நீங்களும் எழுதுங்க. நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, சில 100 பைபிள் எழுதுனா கூட எழுதுறதுக்கு ஆயத்தம். தமிழ் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஆனா இங்கிலீஷ்ல நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, நீங்க வாங்கி செல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாகும். அதாவது இன்னும் எல்லா காரியங்களில் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிற நாட்கள் இன்னும் இப்படியெல்லாம் வரப்போகுது. பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற போகிற காரியங்கள். 23ஆம் தேதி மதுரையில் ஒரு யூத் கான்ஃபரன்ஸ், 2500 பேர் மத்தியானம் 2 hours உட்காந்து எழுத வைக்க போகிறோம். அதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். விடுறது இல்லை. எல்லா இடங்களில் ஒரு பக்கம் ப்ரீச்சிங், இன்னொரு விதத்தில் திஸ் கால் டீச்சிங், எல்லா விதத்தில். ஏன்னா சில நிமிடங்கள் டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் ஃபோன்ஸ், எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா பைபிளை தரங்க. அதுதான் நம்ம சரி 2 மணி நேரம் இப்படி என்ன பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம், இவ்வளவு நேரம் உன்னால இதை சின்சியராக எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் சின்சியராக நீ என்ன பண்ண முடியும், ஜெபி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுது போல எங்கும் செய்யப்படுவதாக, பூமியிலையும் செய்யப்படுவதாக. எல்லா காரியங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சீன் வரது அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும்
முகங்குப்புற விழுந்து அவர்கள் அனைவரும் என்ன எப்படி விழுந்தாங்களோ முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் அவங்க எல்லாரும் முகங்குப்புற விழுகிறாங்க. விழுந்து அவர் என்ன பண்றாங்கன்னா தொழுது கொள்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் பைபிள்ல முகங்குப்புற விழுந்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். மித்த இடங்கள்ல அந்த 24 மூப்பரும் விழும்போது எப்படி விழுவாங்கன்னா வணக்கமாய் விழுந்துன்னு வேதத்துல வாசிப்போம். அதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குரிய டைம் இல்லைன்னா வணக்கமாய் விழுகிறாங்க. இதுல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே என்ன ராஜ்யமா மாறப்போகுது, கிறிஸ்தவனுடைய ராஜ்யமா மாறப்போகுது அப்படின்னு சொன்னோடனே ஆங்ஸைட்டி அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணுகிறோம் அவங்க பார்க்கும்போது பார்க்குறோம். அவங்க சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ப்பரிக்கிறத அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்கன்னா அவங்க முகங்குப்புற விழுந்து தொடர்ந்து அப்படியே வாசிச்சீங்கன்னா அப்படி சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 18 வசனம் கடைசி வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. நேரங்காலம்லாம் பார்க்கறது இல்லை, ஒரு விஷயம் மாத்திரம் கவனிங்க, ஜபம்லாம் அந்த பூமியோட முடிஞ்சிடும். ஒன்று மாத்திரம்தான் கண்டினியூஸ் ஃப்ரேமில் இருக்கிறது, ஒன்றே ஒன்று தான், என்னது அது வர்ஷிப். அது மாத்திரம் தான் என்ன பண்ணும், இங்கேயும் நிறுத்துறது இல்லை, அங்கேயும் போய் என்ன தான் நடக்குது, நாலு பாடலை தொடர்ந்து பாடிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு போர் அடிக்குது. அங்கே அவங்களுக்கு வேற வார்த்தையை பாடவே தோணலை. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, பரிசுத்தர் 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 ஓயா துணியா பரலோகத்துல சத்தம் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விசை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. சொல்லுவோம் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை நேசித்தல் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த சத்தத்தை உயர்த்தி திறந்து சத்தத்தை உயர்த்தி நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த 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 நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்து ஓ ராஷா கதா முகங்குப்புற விழுந்து 24 மூப்பர்களும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த காட்சியில ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனு நானும் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பங்காக காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் லைன் சர்ச்சஸ்லாம் பாட்ஸ் பாடுவாங்க, சுப்ரானோ டெனர் பேஸ் ஆல்டோ எல்லாம் பாடுவாங்க. ஒரு பக்கம் 24 மூப்பர் ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கிறாங்கன்னா டக்குன்னு தேவதூதர்கள் அடுத்த சவுண்ட் அந்த இடத்துல அடுத்த அங்கே ஆர்ப்பரிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா
அங்க கேராபின்கள் சேராபின்கள் என்ன பண்ணுது, ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்குது. சவுண்ட், இந்த சத்தம் எப்படி இருக்கும், வேற எதுவுமே அவங்களுக்கு பாட தோணல. அப்படிப்பட்ட அந்த மகிமையான அந்த அனுபவத்துல கர்த்தர் நீங்களும் நானும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாள் அது நல்ல நாள், அது பாக்கியனா. ஹல்லேலூயா, வாட் எ மைட்டி காட் வி சர்வ். நிறைய பேருக்கு எதோ சாதிச்சவங்களுக்கு அது கிடையாது. மனம் திரும்பி கர்த்தருடைய கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் தருகிறார். அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா காரியங்களும் வேதவசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் தான். வெளிப்படுத்தல் 5:8-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வேதவசனம் சொல்லுகிற காரியம், அதுல அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களாம், வாசிங்க அந்த பகுதியும். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும், நல்லா கவனிங்க, தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டை பாடினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. புதிய பாட்டை பாடுறாங்க. அந்த இடத்துல ஒரு குவாலிஃபிகேஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன அதுதான், வேற எதுவுமே இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நீர் எங்களுக்காக என்ன பண்ணப்பட்டீர், அடிக்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றோம். அந்த குரூப் எல்லாம் சொல்லுது, அடிக்கப்பட்டு. சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரனும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, எங்களை மீட்டுக்கிட்டீங்களேப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் என்ன பண்ணுங்களாம், ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று என்ன பண்ணாங்க, அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா நிலைகளில் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தே ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் க்ளோரி. மகிமையிலே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, மனமகிழ்கிறார்கள். பாஸ்டர் தேனி உபவாச ஜபத்தில் நிறைய அந்த க்ளோரின்ற வார்த்தையிலேயே தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த கருத்தரங்கு சொல்லப்பட்டு அந்த தலைப்பில் தான் நடைபெற்றுட்டே இருக்கும். அதாவது மகிமையிலே மனமகிழ்வோம், மகிமையிலே இளைப்பாறுவோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களில் வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லா காரியங்கள அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ரூட், எல்லா ஜாதி எல்லா பாஷை எல்லா கோஷ்டியில இருந்து, ஆனா உலகத்துல 700 கோடி மக்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்கென்று அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால பிரித்தெடுத்த அந்த தேவனுக்கு உங்க வலது கைய எவ்வளவு உயர்த்த முடியுமோ நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமதான நிறைவே அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமதான நிறைவே அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீது நடக்கா தம்புதிரம் சென்று மறித்தா, கல்வாரி மீது நடக்கா தம்புதிரம் சென்று மறித்தா. உன்னதத்தில் அமர்ந்தான் நித்தியம் தேவன்.
இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மைப்பனாக காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா, நல்மைப்பனாக காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா, மேகங்கள் மீதிலோனா பரவாளனாக வருவா, மேகங்கள் மீதிலோனா பரவாளனாக வருவா, என்னை அழைத்துக் கொள்வா வாழ்ந்து கொண்டு செல் கைகளை தட்டி இயேசுவே ஒளி நல்லா இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கடைசி காட்சி, இந்த 11 அதிகாரத்தின் கடைசி காட்சியை நம்ம வருகிற வாரத்தில் அதில் இது நடைபெற்று கொண்டிருக்கும் போது பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்படுகிறது. இங்கே இந்த அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆலயத்தை அளக்கணும்னு பார்த்தோம், ஒரு அளவுகோல் பார்க்குறோம். ஆலயத்தை பூமியில் இருக்கிற ஆலயம் அளக்கப்பட்டது, பரலோகத்தில் இருக்கிற ஆலயம் திறக்கப்பட்டது. அதை தான் அடுத்த வாரம். அப்போ ஜனங்களால் நிற்க முடியல, ஆசாரங்களால் நிற்க முடியல. அதாவது வான வேடிக்கை வெடி சத்தம் கேக்குது, ஒரு பெரிய பிரளயமே உண்டாவது, கல்மலை உண்டாவது, எல்லா காரியங்களும் நடைபெறுது. அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அது ரொம்ப நல்ல நாள். எல்லாமே போயிடும் இந்த இடத்துல. ஆனா ஒரு நாள் ஹல்லேலூயா சோதரும், மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவா, என்னை அணைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா. The glorious day, ஆண்டவரே. பூமிக்குரிய ஒரு சின்ன காரியம், அவ்வளோ பெரிய மகிமையை நான் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. என்னை ஆண்டவரே, ஒரே ஒரு வசை நம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. Thank you, Lord. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகின்றே, உம்மருகினிலே சுவாசம் உம்மையே துதித்திடுமே, என்னால் உரததர உந்தன் மகிமை பாடிடும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நிலைத்திருக்க கத்திரங்களுக்கு கிருபி
கர்த்தருவீராக மகிமைப்படுங்கப்பா. வசிப்பதற்கு அத்தனை பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, அம் சுவாமி கத்தாவே, நானுக்காக நாங்கள் ஆயத்தமாக நிறைய கத்தவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரைத்திரை இல்லாதபடிக்கு அதுவரே ஒவ்வொரு நாளும் கத்தாவை ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்திற்கு பயமாறுங்கள். மேல் இருக்கிறது போல எங்கள் மேல தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிங்க, பெரிய காரங்களை செய்வீராக. இயேசு போல ஜெபங்களும் நல்ல பிதாவே.